வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். தெலுங்கு, தெலுங்கில் வந்து நான் அம்மனுக்காக அப்பப்போ எழுதிட்டு வர்ற இந்த கவிதைகள், இது வந்து வசன கவிதைகள் அப்படின்னு சொல்கிறோம். தெலுங்கில் வந்து பதகவித்வாலுன்னு சொல்லுவான். இதில் கூத்து என்னடான்னா, நான் வந்து தெலுங்கில் படித்ததே ஒரு அரடஜன் கவிதை இருக்கும், அவ்வளோதான். ஸ்ரீஸ்ரீ எழுதுந்து ஒன்றோ ரெண்டோ, அதுக்கப்புறம் ஜெயிலுருண்டி பிரேமலேகான்னு ஒரு சின்ன தொகுப்பு, அதை படிச்சிருக்கேன். அப்புறம் நண்பர், இந்த வேசிகளை பற்றி யாரோ எழுதின கவிதையை வந்து படித்து அர்த்தம் சொன்னார். அந்த தலைப்பு இன்னும் ஞாபகம் இருக்குது, நடமாடும் காயங்கள் அந்த கவிதையோட பேர். அதே போல் ஒரு ஊனமுற்றவர், அவர் வந்து தன்னுடைய ஊன்றுகோல் இருக்கணும் இல்லையா, அந்த ஊன்றுகோலுக்கு நன்றி தெரிவிப்பார். அது ஒரு கவிதை. நான் உனக்கு எப்படி நன்றி சொல்வேன் அப்படின்னு ஆரம்பிக்கும். என்னை நான் தலைகீழாக புதைத்து கொண்டு அப்படின்னு ஏதோ வரும், அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து இந்த சினிமா பாடல்கள். சினிமா பாடல்கள்னால் வந்து முக்கியமாக வந்து இந்த வேட்டூரி சுந்தரராமூர்த்தின்னு ஒரு பட்சி, ஐயர் தான், ஐயர்னாலே தெரியும். அந்த வேதம், இத்திகாசம், புராணம், இந்த ஃபவுண்டேஷன் இருக்கும், அதை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பக்கத்தில் வாலி எப்படி கலக்கிறார், அந்த மாதிரி செம்மையாக கலப்புவான் மனுஷன். இவ்வளோதான் இன்ஸ்பிரேஷன். அதே போல் என்டிஆர், என்டிஆர்னுடைய அந்த தெளிவான உச்சரிப்பு. நம்ம தமிழ்லாம் வந்து கானா ஒரு கா தான், தெலுங்கில் வந்து கக்கா கக்கா நாலு இருக்கும். அது என்டிஆர் வந்து எந்த படத்தில் இந்த வார்த்தையை எப்படி உச்சரித்தார் அப்படின்னு ரிகலெக்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக எழுதுவோம். வழக்கமாக தெலுங்குக்காரவங்க என்ன மாதிரி தப்பு பண்ணுவாங்களோ அந்த தப்பை தான் நானும் பண்ணுவேன். மிஸ்டேக்ஸ் வரும், பட் ஒரு தெலுங்குக்கார பண்ணுற அதே மிஸ்டேக் தான் வரும். இந்த வெங்காயத்தில் சப்ஜெக்ட் வந்து ஒன்று தான், என்ன இப்போ தமிழில் வந்து தலைப்பு வைக்கணும்னா அம்மன் அருள் வேட்டல் அப்படின்னு வைக்கலாம். ஒரே மொக்கை தான். இப்போ நம்ம பாபாவில் வந்து ரஜினி இது பாட்டு வரும் பாருங்க, சக்தி கொடு பாடுவார் பாவம், நாடி நரம்பெல்லாம் நடந்து போய் தகுந்து போய், அவ்வளோ தான் கான்செப்ட். ஆனால் இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னடான்னா, கொஞ்சம் நம்ம வந்து இந்த பாரதியார் டைப்பு, அவர் வந்து இதெல்லாம் எழுதுவார் இல்லையா, என்ன இருக்கிறமோ தொடர்மிக அறிவுடன் படைத்து விட்டாய் என்ன வரும், வல்லமை தாராயோ மாநிலம் பயனுற வாழ்ந்திருக்கே, இந்த மாதிரி இந்த தேசபக்தி கொஞ்சம் லிங்க் ஆகும். அதே போல் நமக்கு வந்து இந்த தியானம் யோகம் இதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ அந்த பக்கம் ஒதுங்கிறது, அந்த ஸ்டஃப்பு கொஞ்சம் வரும், தேசபக்தி மனிதம். அதே போல் இப்போ பொதுவாக வந்து இந்த எழுத்தாளர் கவிஞர்கள் இவங்கெல்லாம் வந்து என்னடான்னா, ஒரு ஜோல்னா பையன் மாட்டிக்கிட்டு சோடா பொட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு எவனா எங்கன்னா சோடா பாட்டில் விட்டா உடனே பறந்துடுவான், அது அந்த மாதிரி டைப்பு நாம் கிடையாது. அதனால் அவ்வப்போதைய ஆட்சியாளர்கள் அவர்களுடைய தவறான முடிவுகள், அதனால் மக்கள் பட்ட வேதனைகள், இதையெல்லாம் கூட நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். இதாங்க இது, அதாவது வந்து இந்த அம்மன், அம்மனுடைய லைன் வந்து நமக்கு வந்து 2023 ஆரம்பிக்குது. அங்கேருந்து இது 2020ங்களா, இந்த 20 வருஷத்தில்
இப்போ வந்து நம்ம சுஜாதா கதைகள்லாம் வரும் பாருங்க, கடவுளுக்கு ஒரு கடிதம், அதான் இது வந்து ஆத்தாளுக்கு கடிதம். இது ஒரு பேட்டர்ன் என்ன, ஒரு பேட்டர்ன். இது அப்பப்போ சில மாதம் 30 நாளாக எழுதியிருப்பேன், சில வருடங்களில் சவுண்ட் ஆகிட்டோம்னு வைங்க, சரஸ்வதி வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும், இவன் அபிஷ்டு அப்படின்னு. அந்த மாதிரி பீரியடில் மாதத்துக்கு ஒன்றோ ரெண்டு எழுதியிருப்பேன். இப்படி பலவும் பலவிதங்களாக சிதறி, அதாவது திடீர்னு வசதி வரும், ஒய்யால இதெல்லாம் டிடிபி பண்ணி புஸ்தகமாக போட வேண்டியதுதான் அப்படின்னு டிடிபி கொடுப்பேன். அவன் பாவம் கரெக்ஷன் பண்ணி டைப் பண்ணி கொடுப்பான், அதை கரெக்ட் பண்ணுறதுக்குள்ளே நாம் வந்து சவுண்ட் ஆயிடுவோம். அப்போ அதை எழுதின முருகேசம் வேறு, இது இங்கே உக்காந்துக்கிட்டு உங்ககிட்ட ஓலா விடுற முருகேசம் வேறு, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதை திருத்தணும்னா அதை எழுதின அதே முருகேசம் தான் வரணும், அந்த முருகேசம் எப்படி போய் சேர்ந்துட்டான், அதனால் அது அப்படியே நிற்கும். மறுபடி இப்போ நம்மது வந்து கடகலக்கணும் இல்லையா, இந்த சந்திரன் வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே வரும்போது மறுபடியும் அந்த பழைய நினைவுகளெல்லாம் வரும், அப்போ மறுபடியும் அதை வந்து ஏதோ பண்ணணும் அப்படின்னு ப்ரூஃப் கரெக்ஷன் பண்ணுறது. இதில் இன்னொரு கூத்து என்னடான்னா, இது பகுத்தறிவாளர்கள் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க, ஆனால் என்னுடைய ஐ எக்ஸ்பீரியன்ஸ், இதை எடுத்தால் ஐயாவில் ரத்த சேதம் கேரண்டி, ரத்த சேதம் கேரண்டி. ஒன்று ரத்த தானம் கொடுக்க கூப்பிடுவாங்க, எல்லாம் பல்ப் மாட்டிக்கிட்டு ரத்தம் கொட்டோம், இது சம்திங். இப்போ இந்த முறை கூட பாவம் யார் பெத்த முள்ளையோ, நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு வந்தார் ஒருத்தர், அவருக்கு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கு ப்ராஜெக்ட். இது வரைக்கும் அவர் வாழ்க்கையிலே ரத்த தானம் கொடுத்தது கிடையாது. சரி, ஏதோ ரியல் எஸ்டேட் மேட்டரில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லவே, என்னப்பா இருக்குது, உங்கள் ஃபேமிலி டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு ரத்த தானம் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அவர் பாவம் ஒன்றுக்கு போக போனாலும் போயிட்டு வர பார்ட்டி கிடையாது, அங்கே சரியில்லை சார் அப்படின்னு வந்துடுவாப்பில். அப்படியே பட்டது படுக்கணும், படுக்க வச்சு பட்டுன்னு ரத்தத்தை எடுத்து அனுப்பிட்டாங்க. நான் போகிறேன் ஒரு ஹாஃப் அன் அவர் லேட்டு, போனால் நமக்கு வந்து அந்த ஹீமோக்ளோபின் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு பண்ணி உனக்கு வந்து பொம்பளைக்கு இருக்கிற ஹீமோக்ளோபின் தான் இருக்குது, நல்லா சாப்பிட்டுட்டு 6 மாதம் கழிச்சு வா அப்படின்னு வெட்டி விட்டாங்க. இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. இப்போ இதில் ஒரு வில்லங்கம் என்னடான்னா, போன 2-3 மாதமாக ஹெவி ஒர்க் லோடு, ஒரே வேலையை மறுபடியும் செய்து செம்ம கடுப்பு. கடுப்பில் ஜூலை 7லேருந்து ஆகஸ்ட் 7 லீவு, ஹவுஸ்ஃபுல் போர்டு மாட்டியாச்சு. இந்த நேரம் பார்த்து இந்த நேரம், இப்போ நம்ம நாம் வந்து எம்ஜிஆர், எம்ஜிஆர் வெட்டி வேலை, கூலி இல்லாத வேலைன்னா வெள்ளம். பட் இந்த வேலையை செய்ய ஒருத்தர் வரார், அவருக்கு புண்ணியம் இல்லை இது இலக்கிய சேவை வெங்காயம் இதெல்லாம் தேவை கிடையாது, அவருக்கு தேவை வந்து ரெமுனரேஷன். ஆனாலும் 2 நண்பர்கள் இதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, பண்ணாங்க. அதாவது வந்து 1/3 அந்த ஜிடிபி பண்ணுறவருக்கு பார்ட் டைம் தான், பர் டே 100, மாதத்துக்கு 3000 டிவைட் பண்ணிக்கிட்டு 3 பேர் ஷேர் பண்ணி இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூர் வேலூர் தேசம்.